நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கும்போது வாட் ஆர் த 5 காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம தவிர்க்க வேண்டியது? பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ண முன்னாடியே அபவுட் 2 மந்த்ஸ் பிஃபோர் வி ஆஸ்க். நிறைய பேர் ஓவர் வாந்தி இருந்தா வெயிட் கம்மி ஆகி தான் கூடுவாங்க. சோ உடனே இது பேபியோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் டிசார்டர்ஸ் இருந்தது, பிபியா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், இல்ல வந்து இழுப்பு நோயா இருக்கலாம், அப்போ முக்காவாசி பேரு பிரெக்னென்ட் ஆன உடனே என்னோட கன்சல்டிங் ரூமுக்கு வரும்போது கேட்குற கேள்வி, அவங்க படிக்கட்டு ஏறி இறங்கலாமா? நீங்க ஏதாவது நார்மல் வெயிட் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மெத்தட்ஸ் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்மளா சும்மா வீடியோ பார்த்தோம் யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியூ ரொட்டீனும் நீங்களா ஆரம்பிக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கும்போது வாட் ஆர் த 5 காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம தவிர்க்க வேண்டியது அப்படிங்கறத பத்தி பேசலாம். முதல் மிஸ்டேக், பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஷுட் ஹாவ் அ பிளான், ப்ரீ பிரெக்னன்சியாக ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம கல்யாணத்துக்கு நிறைய பிளான் பண்ணுறோம், அதில் வர மெஹந்தி, என்கேஜ்மெண்ட் செரிமனி, ஈவன் பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பேபி ஷூட்டுக்கெலாம் நிறைய பிளான் பண்ணுறோம். ஆனால் பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது தவிர அது தானாக நடக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே தான் முக்கால்வாசி கப்பிள்ஸ் கிட்ட இருக்காது. ஸோ ஏன் இது பிளான் பண்ணணுங்கிறது முக்கியம்? ஏன்னா ஆயூ அட் அன் ஐடியல் பாடி வெயிட், உங்களுக்கு வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கா இல்ல நார்மல் வெயிட்ல இருக்கீங்களா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஐடியல் பாடி வெயிட்ல இருக்கணும்ங்கிறது முக்கியம். இஃப் யூ ஆர் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் அதை நிறுத்திடுறதுங்கிறது டெஃபினட்டா முக்கியம். பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ண முன்னாடியே அபவுட் 2 மந்த்ஸ் பிஃபோர் வி ஆஸ்க் யூ டு டேக் அ வைட்டமின் டேப்லெட் கால் ஃபோலிக் ஆசிட். இது குழந்தை உண்டாகும் போது அதுக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸுங்கிற ஒரு பிரச்சனை வராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு வைட்டமின் டேப்லெட். உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் டிசார்டர்ஸ் இருந்தது, பிபியா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், இல்ல வந்து இழுப்பு நோயா இருக்கலாம், அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா, இது பிரெக்னன்சி ஆன பிறகும் சேஃபா சாப்பிடக்கூடிய மாத்திரைகளை தான் இதுக்காக நம்ம எடுத்துக்கிறோமா, இதெல்லாம் உங்க பிசிஷியனை பார்த்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும் போது, பிபி கண்ட்ரோல்ல இருக்கும் போது மட்டும்தான் நீங்க பிரெக்னன்சிக்கு அட்டெம்ப்ட் பண்ணும். ஸோ அ சிம்பிள் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் அண்ட் ஃபியூ பிளட் டெஸ்ட் வேர் ரிக்வயர்ட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தவிர்க்கிறதுக்கு உதவும். செகண்ட் மிஸ்டேக், பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்த உடனே நம்ம வீட்டிலலாம் ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க சாப்பிட்றதே இல்லை, ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க, 2 மடங்கு சாப்பிட்டா தானே உண்டான குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு ஆகாரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது தேவையே இல்லை. ஓவரால் பிரெக்னன்சியில் எவ்வளோ வெயிட் ஏறணும்? ஒன்லி அபவுட் 10-12 kg உங்களோட பிஎம்ஐ நார்மலாக இருந்தால், நீங்கள் ஏற்கனவே ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க டு ஸ்டார்ட் வித் இன் பிரெக்னன்சினா, அந்த அளவுக்கு வெயிட் கெயின் கூட நம்ம எதிர்பார்க்க போகிறது இல்லை. எனிவேர் பிட்வீன் 6-8 kg இஸ் சஃபிஷியன்ட். அண்ட் இந்த வெயிட் கெயின் இஸ் ஸ்பிளிட் அக்ராஸ் 3 trimesters. ஸோ நம்ம ஹோல் 9 மாசத்தை 3-3-3 பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டருங்கிறது. முதல் 3 மாசத்துல நிறைய பேருக்கு குமட்டல் வாந்தி இருக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது, வாந்தி தான் வரும். நிறைய பேர் ஓவர் வாந்தி இருந்தா வெயிட் கம்மி ஆகி தான் கூடுவாங்க. ஸோ உடனே இது பேபியோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி நாட். ஸோ உள்ள என்ன போகுதோ, ஏத்துக்குதோ, வாய்க்கு பிடிக்குதோ, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே எடுத்துக்கலான்னு தான் சொல்வோம். சாப்பிடதான் பிடிக்காட்டியும் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய தண்ணி, இளநீர், மோர் இந்த மாதிரி லிக்விட் இன்டேக்கா எடுத்துக்கணுங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 4-5 மந்த்ஸ் தான் நம்ம பேபி க்ரோத்தை பற்றி யோசனை பண்ண போகிறோம். அந்த டைம்லையும் ஈட்டிங் ஹெல்த்தி, ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் இன்டேக்குக்கு பருப்பு, சுண்டல், பயிர் வகைகள் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கணும் தான் முக்கியம். தவிர நீங்கள் சாப்பிட்ற டிஃபன் ரைஸ் அளவை நம்ம 2x சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. 28 weeksல தான் குழந்தை 1 kg இருக்க போகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி 3 மாசத்துல தான் அவங்க வெயிட் ஏற போறாங்க. ஸோ அன்னெசரி வெயிட் கெயின், சில பேர் 15-20 kg ஏறினாலும் பிறக்க போற குழந்தை 3-3.5 kgல தான் பிறக்க போறாங்க. அண்ட் ஆல் த அன்னெசரி வெயிட் கெயின் நம்மளுக்கு ஆஃப்டர் பிரெக்னன்சி லூஸ் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ பிரெக்னன்சி இஸ் நாட் அ லைசன்ஸ் டு ஈட் வாட் எவர் யூ வாண்ட். எல்லாரும் நல்லா ஆசைப்படுவாங்க, பிரெக்னன்ட் லேடிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வாங்கி தரணும், பிரெக்னன்சி கிரேவிங்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம நிறைய ஸ்வீட்டு, சாக்லேட், ஐஸ்கிரீம், ஜங்க், ப்ராசஸ் ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது 0 benefit to the baby, empty calories தான், உங்களுக்கு தான் வெயிட் ஏறப்போகுது. தேர்ட் காமன் மிஸ்டேக்,
அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவிட்டி டியூரிங் ப்ரெக்னன்சி. முக்காவாசி பேர் ப்ரெக்னென்ட் ஆன உடனே என்னோட கன்சல்டிங் ரூமுக்கு வரும்போது கேட்குற கேள்வி, அவங்களோ இல்லை அவங்க கூட வர அட்டெண்டர்ஸோ கேட்குற கேள்வி, அவங்க படிக்கட்டு ஏறி இறங்கலாமா அப்படிங்கிறது தாங்க. ஏன் ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு நேச்சுரல் கண்டிஷன், அது ஒன்றும் வியாதி கிடையாது. உடனே நம்ம ப்ரெக்னென்ட் ஆனோடனே நம்ம செய்கிற வேலையெல்லாம் விட்டுடணும், எதுவுமே அலுங்காமல் குலுங்காமல் அவங்கள ரெஸ்ட்லேயே தான் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இன் லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் நீங்கள் நார்மல் ருட்டீன் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, வேலைக்கு போகிறவங்க தாராளமாக வேலைக்கு போயிட்டு வரலாம், வீட்டில் நீங்கள் என்ன ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம கட் பேக் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பட் இன் சர்டன் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜஸ் ரெக்கரண்டாக ஆயிருக்கு, இல்லை சம் ப்ளீடிங் ஆர் பெயின் இன் ஏர்லி ப்ரெக்னன்சி இருக்கு, வேர் டாக்டர் உங்களை அவசியம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அங்கே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் தேவைப்படுது. தவிர இந்த நார்மல் லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. ஹேவிங் செட் தட், ப்ரெக்னன்சி ஏர்லி சிம்டம்ஸே வந்து ஒன்று மார்னிங் சிக்னஸ்னாலே வாந்தி மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா டயர்ட்னஸ் தான். ஸோ எப்போ பாரு தூங்கணும்னு தோணும் தான். ஸோ டூ திங்ஸ் அட் யுவர் ஓன் பேஸ், ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ணிக்காதீங்க, உங்களோட நார்மல் ரொட்டீன் நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது 3 months கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை மெடிக்கலி ஆர் இந்த ப்ரெக்னன்சி ஆப்ஸ்டெட்ரிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா அவசியம் நீங்கள் நார்மல் எக்ஸசைஸ் ருட்டீன் லைக் வாக்கிங் இஸ் அ குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், ஸ்விம்மிங்கிறது இஸ் அ குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் இன் ப்ரெக்னன்சி, பிகாஸ் த வாட்டர் வந்து நம்மளோட ப்ரெக்னென்ட் யூட்ரஸோட வெயிட்டை தாங்கிக்குதுங்கிறதுனால தோஸ் ஹூ லைக் டு ஸ்விம் கேன் கண்டினியூ ஸ்விம்மிங் ஈவன் இன் ப்ரெக்னன்சி. இல்லை சில பேர் ப்ரெக்னன்சி யோகா கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ண விருப்பப்படுவாங்க. நீங்கள் ஏதாவது நார்மல் வெயிட் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மெத்தட்ஸ் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வித் certain modifications நீங்கள் அவசியம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் டூ இட் அண்டர் சூப்பர்விஷன். நம்மளா சும்மா வீடியோ பார்த்தோம் யூடியூப்ல இல்லை ஏதோ ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியூ ரொட்டீனும் நீங்களா ஆரம்பிக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா ப்ராப்பர் ஃபார்ம் வென் பர்ஃபார்மிங் எனி எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளுக்கு இன்ஜுரிஸ் அண்ட் பெயின் அதனால வராமல் இருக்கும். ஸோ அவசியம் ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்டர் கிட்டேருந்து ஒரு வாட்டியாவது நேரில் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளா வீடியோ பார்த்துட்டு இல்லை ஏதோ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நல்லதே கிடையாது. Fourth common mistake is not knowing what to expect all through the pregnancy or என்னென்ன நம்ம எதிர்பார்க்கணும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், லேபர்னா என்ன, சைல்ட் பர்த்னா என்ன, அதுக்கு நம்ம பாடியும் மைண்டையும் எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதுக்கு அவசியம் ஏதாவது ஆன்டினேட்டல் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் யூஸ்வலி என்ன சொல்லுவாங்க, இது காலங்காலமாக எல்லாரும் நடக்கிறது தானே, இது என்ன புதுசாக குழந்தை பெற்றுக்கிறது, அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிற விஷயம் தானே, நாங்கள்லாம் வேலைக்கு போனோம் எல்லாம் ஈஸியாக பெற்றுக்கிட்டோம் நார்மல் டெலிவரின்னு. பட் முன்னாடி இருந்த காலகட்டம் வேற, இப்போ இருக்க காலகட்டம் ரொம்பவே வேற. இப்போலாம் என்னதான் பெண்கள் மார்னிங் டு ஈவினிங் வேலை பார்க்குறாங்கனாலும் முக்கால்வாசி பேர் நம்ம வந்து பண்ணுறது செடென்ட்ரி ஜாப் ஆர் உட்காந்தே பார்க்குற வேலை. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஸோ நம்ம பாடி கண்டிஷனே மாறி போயிடுச்சு. முன்னாடி மாதிரி நம்மளுக்கு குனிஞ்சு நிமிந்து நிறைய ஹவுஸ் ஒர்க்கோ இல்லை ஃபிசிக்கல் லேபரோ கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம பாடி மட்டும் வந்து ஈஸியாக ஒத்துழைக்கணும் லேபருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது தப்புன்னு சொல்வேன். ஸோ அவசியம் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ரிப்ரேஷன் ஃபார் லேபர் அண்ட் சைல்ட் பர்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பார்க்குற விமனில். ஏன்னா நோயிங் வாட் டு எக்ஸ்பெக்ட், பெயின் எப்படி இருக்கும், பெயினை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ப்ரீதிங் டெக்னிக்ஸ் என்ன, லேபர் பார்ட்னரோட சப்போர்ட் இங்கே ரொம்ப அவசியம், அவங்க என்ன செய்யணும், எப்படி சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போது நீங்கள் வந்துட்டு லேபர்னு வரும்போது அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு மச் மோர் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. எதுவுமே தெரியாமல் வரும்போது அந்த ஆங்ஸைட்டி அந்த டென்ஷன் ஃபியர் பெயின் எல்லாம் சேர்ந்துட்டு கஷ்டப்பட போகிறது கடைசியில் வில் பி த ப்ரெக்னென்ட் உமன் தான். ஸோ அவசியம் some preparation antenatal classes நீங்க நேர்ல உங்க நீங்க பாக்குற கைனகாலஜிஸ்ட கேட்டுட்டு அட்டெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல any reputed online class அட்டெண்ட் பண்ணாலும் சரி, it is very essential to get the right information from the right person. Fifth common mistake என்னன்னு கேட்டிங்கன்னா not being prepared for what comes after delivery. எல்லாருமே அந்த 9 months பற்றி மட்டும்தான் யோசனை பண்ணுறோம். அண்ட் யூஸ்வலி வந்து டாக்டர் எனக்கு எப்போ தான் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க லாஸ்ட் மந்தில் கஷ்டப்படும் போது. பட்
ஆஃப்டர் டெலிவரி பீரியட் தான் இஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங்குங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் இதுக்கு ப்ராப்பர் நம்மளுக்கு அவேர்னஸ் வேணும், எஜுகேஷன் வேணும், சப்போர்ட் ஃப்ரம் த ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணும், இதெல்லாமே ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு சொல்வேன். உங்களோட யூஸ்வல் ஆன்டினேட்டிவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும் போதே ஐடியலி லாஸ்ட் மந்தில் தே ஷுட் கிவ் யூ அ செஷன் அபவுட் பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ். ஏன்னா குழந்தை கூட பெற்றுடலாங்க. சில பேருக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி தான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. குழந்தை பெற்ற அந்த ரெண்டு வாரம் ஒண்ணுமே புரிய போறது இல்ல. ஏன்னா வந்து குழந்தை எப்பவும் அழுதுகிட்டே இருக்கும், பால் வருதா, இது இன்னஃபா, எல்லாரும் பால் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸா எல்லா கார்னர்ல இருந்து வரும். சோ இது ஒரு ரொம்ப குழப்பமான நிலைமையில நம்ம இருப்போம். சோ அந்த டைம்ல நாங்க எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் உங்களுக்கு உள்ள ஏற போறது கிடையாது. சோ ஐடியலி 36 வீக்ஸ் ஆன உடனே ஐ சென்ட் them for breastfeeding preparation and awareness. சோ எது ரைட் தப்புன்னு நீங்க உங்களுக்கு தெரியும் போது அதை நீங்க ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.